வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையிலிருந்து திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எந்த டைம் பார்த்தாலுமே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரூட்டு. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பேருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை பேருந்துகள் இயக்கினாலும் கிட்டத்தட்ட அந்த 8 மணி நேர பயணத்திற்கு எப்போவுமே கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு நிலை தான். அதுலேயும் பகல் நேரங்கள்லையும் கூட கூட்டம் அதிக அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாம்பரத்திலிருந்து எத்தனையோ அன்ரிசர்வ்டு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி வரைக்கும் அந்தியோதய எக்ஸ்பிரஸ் முதற்கொண்டு பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்சி மற்றும் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, பகல் நேரத்தில் முழுக்க முழுக்க அன்ரிசர்வ்டு ரயில் ஒன்று தாம்பரத்தில் இருந்து திருச்சிக்கு இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். காலையில் 10:30 தாம்பரத்தில் இருந்து, அதாவது சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ், தாம்பரம் வழியாக தாம்பரத்தில் 10:30 கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது 3 மணிக்கு திருச்சி வந்தடைகிறது. இது வந்து மெயின் லைன்னு சொல்லப்படக்கூடிய ரூட்டில் வராமல் கார்ட் லைனில் வருகிறது. அதாவது விழுப்புரத்திலிருந்து விருத்தாச்சலம் திருச்சி வந்து சேர்கிறது. ஆனால் அதற்கடுத்து சோழன் எக்ஸ்பிரஸ் இருந்தாலும் கூட அது தஞ்சாவூர் வழியாக சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸை விட்டுட்டா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வைகை எக்ஸ்பிரஸ். வைகை எக்ஸ்பிரஸ் மத்தியானம் 3 மணிக்கு தாம்பரத்தில் கிராஸ் ஆகி வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடைவட்ட காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமாக எந்த ஒரு ரயிலுமே தினசரி இயக்கப்படுவது இல்லை. சுற்றி வரக்கூடிய ரயில்கள்னால பயண நேரம் அதிகமாகிறது. கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ், முன்பதிவு இல்லாத ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கை. இப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இயங்குதே, அது பகல் நேரத்தில் தானே இயங்குதே அப்படின்னு கேட்டாலும் கூட இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்டு பெட்டிகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கேரளாவிற்காக வேலைக்கு செல்லக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள், அதாவது வடக்கு இந்தியாவைச் சேர்ந்த நண்பர்கள் அதிகமான பேர் அதில் பயணிப்பதை நம்மளே பார்க்க முடியும். அது எல்லா நாட்கள்லையும் தொடரக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக பெரும்பாலும் தாம்பரத்திலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் அப்படிங்கும்போது எக்மோர்லேயே அந்த கூட்டம் ஏறுறதுனால தாம்பரத்திலிருந்து கிளம்பக்கூடிய ரயில் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.